அதாவது சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களை கான்ஸ்டண்ட்டாக என்ன ஒரு லாஸ்ட் 9 மந்த்ஸாக அதாவது இந்த பாலிட்டிக்ஸில் வந்ததுலேருந்து கண்டினியூஸாக அப்யூசிவாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஐ கிவன் வேரியஸ் ஒரு 20 கம்ப்ளைண்ட்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் கொடுத்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. பட் திஸ் டைம் இது ப்ரூஃபோடு இருக்குது. என்னோட பேஜ்குள்ளேயே வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்யூசிவாக. அண்ட் அவங்க பேசுகிறவங்க வந்து டிடிவி தினகரனோட ஸ்டான்ச் சப்போர்ட்டர் பேசியிருக்காங்க. ஆஃபிஷியலியாக அவர் கூட இருக்கிறவங்களே பேசிட்டுருக்காங்க. ஸோ அந்த ப்ரூஃபோடு நான் கம்ப்ளைண்ட் அவங்க மேலே லான்ச் பண்ணியிருக்கேன். இதை ஸ்டாப் பண்ணணும், இந்த மாதிரி மலிஷியஸ் கம்ப்ளைனை ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு ஆக்ஷன் போலீஸ் எடுக்கணும். தட் இஸ் ஒன் கம்ப்ளைண்ட். அந்த செகண்ட் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் 4 மந்த்ஸாக எங்கள் மேலேயும் என் மேலேயும் அவர் பீப்புள் அசோசியேட்டட் வித் மீ கான்ஸ்டண்ட்டாக கம்ப்ளைண்ட்ஸ் போலீஸ் சைட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஐ வாஸ் தம் வை அண்ட் ஃபார் வாட் ரீசன் தேர் டூயிங் இட். அண்ட் தேர்ட்லி ஒரு 6 மந்த்ஸாக வந்து ஒரு போயஸ் கார்டன் உள்ளே எங்களை வச்சு என்னை வச்சு அங்கே லாக்இன் பண்ணி ட்ராப் பண்ணி வென் தே ட்ரைங் டு ஹார்ம் மீ. அதுக்கு நான் இது வரைக்கும் ஒரு 5 கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அது மேலே போலீஸ் எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடத்தலை, எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. கான்ஸ்டண்ட்டாக என்னோடய லைஃப் அண்ட் லிபர்ட்டி, என்னோடய செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டிக்கு நிறைய த்ரெட் இருக்கிறதுனால அதை ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி நான் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்கேன். சமூக வலைதளங்களில் யார் வேணால் பேசலாம், பட் பர்டிகுலர் பர்சன் அது மெய்ம்ஸ் இல்லை, இட் இஸ் மை ஃபேஸ்புக். அதில் வந்து என்னை டைரெக்டாக அபியூசிவ் ரிமார்க்ஸ் பண்ணேன். இப்போ வந்து நான் ஒரு கேம்பெயின்காக ஒரு நலத்திட்ட விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆண்டோட பர்த்டே ரிமம்பரன்ஸாக பண்ணணும்னு பிளான் பண்ணேன் எங்கள் அத்தைக்காக. என்னுடைய பர்சனல் விஷ் அண்ட் மோரோவர் இந்த பேரவை மெம்பர்ஸ் நான் சப்போர்ட் பண்ணி இதை ஒரு ப்ரோக்ராமாக நடத்தலான்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸிங் ரிலீஸ் பண்ணுறோம். அது மேலே தான் இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் இன்டென்ஷனல். இதில் வந்து ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக இருக்குன்றதுனால தான் நான் இதை கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்கேன். இதனால் வரைக்கும் அவங்க அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட லாஸ்ட் 6 மந்த்ஸாக என்னை பற்றி அபியூசிவ் ரிமார்க்ஸோ இல்லை டீரோகேட்ரி ரிமார்க்ஸோ போடும்போது நான் ஐ நெவர் கேம் ஹியர். பட் இப்போ இது எனக்கு வெரி இன்டென்ஷனலி கிளியராக இருக்குது. இதை தவிர லாட் ஆஃப் ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் ஓவர் த லாஸ்ட் 1 மந்த்தாக எனக்கு வந்த கால்ஸும் சரி, சில கால்ஸ் நான் கேட்ட ரெக்கார்டட் கான்வர்சேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் த்ரெட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தோடைய ஆடியோ ரெக்கார்டிங்ஸையும் நான் போலீஸ்க்கு ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருக்கேன். அது மேலேயும் லாஸ்ட் 6 மந்த்ஸாக எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. ஸோ ஒன்லி இன்சிஸ்டட் டு டேக் ஆக்ஷன் ஆன் ஆல் தீஸ் கம்ப்ளைண்ட்ஸ். இது ஒரு பெரிய நெட்வொர்க்காகவே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தேர் ஆல் அசோசியேட்டட் இதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி சசிகலா உங்கள் ஃபேமிலி அண்ட் தினகரனோட அசோசியேட்டடாக இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபையுமே நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஆடியோ ரெக்கார்டிங்ஸுக்கு ஆமாம் டைரெக்டாக அவங்க தான் கொடுக்குறேன். ஆமாம் அவங்க தான். அவங்களுக்கு மட்டும்தான் இன்டென்ஷன் மோட்டிவேஷன் இருக்குது. வேறு யாருக்கும் என்ன மலைன் பண்ணணும்னோ இல்லை சோஷியல் மீடியாவில் நான் அப்யூஸ் பண்ணணும்ட்டோ இல்லை நான் ஒரு கேம்பெயின் நடத்தக்கூடாது அதை பிரேக் பண்ணணும் அதுக்கு பெர்மிஷன் தரக்கூடாது இல்லை அதில் வந்து ஒரு தவறான ஆட்களை எங்கேஜ் பண்ணி அவங்கள வச்சு ஒரு கலவரத்தை உண்டாக்கணும்ட்டோ இது மாதிரி இன்டென்ஷன்ஸ் வந்து வேற யாருக்கும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆமாம் அதை தான் அதிலே பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்தவங்களே இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்கன்றது என்னோட பிரச்சனை. பின்புறமே இவங்க எல்லாருமே இருக்காங்க. அது மாதிரி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய அவர் மேலேயும் கொடுக்குறாங்க. பட் இது உண்மையிலே யார் வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதை போலீஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். யாரோட தொடர்பும் இல்லை. அதாவது ஒரு பர்டிகுலர் நபர் என்னோடய பேரில் நீக்கப்பட்டவர் தொடர்ந்து எங்களுக்கு வந்து தொந்தரவும் அச்சுறுத்தலும் கொடுத்து நீங்கள் இதை எப்படி நடத்துவீங்க எப்படி நடத்துவீங்கன்னு நைட் அண்ட் டே த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டு நார்மலாக அவரை கேட்கும் போது தான் இந்த ப்ராப்ளமே நடந்தது. எதை கேட்குறீங்க? அதில் கைதே செய்யலைங்களே. அதில் கைது செஞ்சது என்னுடைய பேரவையிலையும் என்னுடைய ஆஃபீஸில் என்னோடய வீட்டில் இருந்த பணியாளர்களை தான் கைது செய்தார். அதில் வேறு யாரையும் கைது செய்யல. விசாரணைன்ற பேரில் அவங்க கிட்ட எழுதி வாங்கப்பட்டது அவங்களும் எங்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்றது இன்னுமே கிளியராக இல்லை. ஏன்னா சில நபர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் தினகரன் சசிகலா கூட அணியில் இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க நான் வெளியேற்றினேன். இது பிடிக்காமல் அவங்க தொடர்ந்து எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது மேலே நாங்கள் வாக்குவாதம் நடக்கும்போது தான் இந்த தாக்குதல் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது. நேரடி சண்டையும் அங்கே நடந்திருக்கு. ஃபிசிக்கலாக 4 பேருக்கு சண்டை நடக்கும்போது வி ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டாப் இட்.
பேரவையில் இப்போ மாதவன் இருக்காரா மேடம்? மாதவனோட செயல்பாடு எப்படி? பேரவையில் அவர் என்றைக்குமே இல்லை. இது நான் ஆரம்பித்த நாள்லேருந்து நான் தனிச்சு தான் செயல்பட்டுருக்கேன். அவர் தனியாக ஒரு கட்சி நடத்தினார், அதை அவர் செய்துட்ருக்கார். இதை தவிர அரசியல் ரீதியாக எங்களுக்குள்ள எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எங்களோட ஃபேமிலியை பொறுத்த மட்டும் தேர் ஆர் நோ டிஸ்பியூட்ஸ். பட் நேற்றுக்கு அன்னெசரியாக சில பர்சன்ஸ் வந்து மாதவன் பேரில் ஒரு ஃபேக்கான கம்ப்ளைண்ட்டை போலீஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் போலீஸ்க்கு நான் இது பொய்யானது, இதை வந்து அனாவசியமாக ஃபேமிலியும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, என் ஒர்க்கையும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மாதவன் பேரை யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், பேரை யூஸ் பண்ணி. மாதவன் சார் அதில் பிஹைண்ட் இல்லைன்னு? ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிகாஸ் ஏன்னா அவர் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டான்சஸ் இருக்குது. ஒன் ஆஃப் தெம் நீங்கள் டேரெக்டாக கேட்டிங்களா? கேட்குறேன், நீங்கள் பேசுனீங்களா? பேசினேன். அவர் வந்து சம்மந்தப்பட்ட அவர் கூட இருந்தவங்க கொடுத்துருக்காங்க, உங்கள்கிட்ட கைட் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஒன்றுமே நடக்காதப்போ எது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்றது தான் ஆர்குமெண்ட்டு. என்னுடைய யூஸ்வல் ருட்டீன் ஒர்க்கே நாங்கள் ஒரு ஈவினிங் லேட் ஈவினிங்ஸில் ஆரம்பித்தோன்னா ஒரு அரௌண்ட் மிட் நைட் வி யூஸ் டு ஒர்க். வெளியூர்லேருந்து வரவங்கள்ட்டெல்லாம் நிறைய நேரம் பேச வேண்டியிருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நடத்தணுன்றதுக்காக நிறைய டிஸ்கஷன்ஸ் நடத்திட்டுருந்தோம். அப்போ மீண்டும் ராஜான்ற அவர் வந்து கட்சியில் இணைக்கப்பட்டார்ன்றதுனால அவரோட பேசிக்கிட்டு இருந்தோம். தேர் வாஸ் ஓன்லி அ நார்மல் ப்ரொசீஜர் ஒர்க், அவ்வளோதான். இதில் எங்கே அங்கே ஒரு கமோஷனோ பிரச்சனையோ எந்த சண்டையோ வாக்குவாதமோ யாருக்கிட்டையுமே நடக்காதப்போ எதுக்காக இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்கன்னு தெரியல. சிமிலர்லி இந்த இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் கேட்டிங்க, தவறான கேஸில் இப்போது கைது செய்தாங்க. ஆனால் இல்லை, வழக்கு உண்மையானது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடத்தப்பட்டது எங்கள் மேலே, அங்கே வாக்குவாதம் சண்டைகள் நடந்தது, ஒரு நபருடைய ஆட்கள் வந்து அங்கே தோண்டி விட்டு நடத்துனாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பிரச்சனை பண்ணாங்க, உண்மையாக நடந்தது தான். இதை தீர விசாரிக்காமல் நடவடிக்கை எடுத்தது தவறு.